Shalom to all of you. Nidhi Thenthali, நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தேன். அதுக்கு முதலில் ஆதி முதற்கொண்டு அடிப்படையாக நடந்த காரியம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பூமியிலே பிறந்த ஒவ்வொருவரும் நான் சொல்ல போற இந்த அறிவோடு, நான் புறஜாதி அறிவிடுங்கள், அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. தேவனுடைய திட்டம் எப்படியாக ஆரம்பித்தார், என்ன நடந்தது, பூமியும் அதன் குடிகளும் இன்று வரை இவ்விதமாக ஒரு இருள் சூழ்ந்த பயங்கர படுமோசமான நிலையிலே தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. ஏனென்று தெரியாமல் நீ தனியாளாக இருக்கலாம், நீ மனைவியாக புருஷனாக இருக்கலாம், நீ போதகராக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். We all need this message. அழைக்கப்படாத போதகர்களும் பிரசங்கிமாரும் பைபிளில் இருந்து அந்த இந்த வாக்குத்தத்தங்களை எடுத்து ஜனங்களுக்கு மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். எருமியா அதை இரண்டு இடத்தில் சொன்னான். ஆறாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம், என் ஜனத்தின் காயங்களை மேல் பூச்சாய் பூசுகிறார்கள். So actually they have not been dealt with. அந்த சிதல் பிதுக்கப்பட்டு காயங்கள் கழுவப்பட்டு உள்ளே போன முள்ளோ அல்லது ஒரு சன்னமோ எடுக்கப்பட்டு சரியா மருந்து கட்டப்படவில்லை. அதனாலே அது புழுத்து போகிறது. இது தேவனுடைய கண்டிப்பு போதகர்களுக்கு அந்த அந்நாளைய இப்பொழுதுமா தான் நடக்கிறது. நவ் கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட பெரும்பாலானவர்கள் உண்மையை அறிய விரும்பாதவர்களும் உண்மையை அறிய முடியாதவர்கள், விரும்பாதவர்கள் முடியாதவர்கள், அப்படி உண்மையை அறிய முடியாதவர்கள் யார்? அவரது வழியிலே, பிரமாணங்களிலே, அவரது வார்த்தையிலே, அவரது சாட்சிகளிலே, அவரது உண்மையிலே, கட்டளைகளிலே, வெளிச்சத்திலே நிலைத்திருக்காதவர்கள், அதை பிடித்துக் கொண்டு அதற்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவ வார்த்தைக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு உண்மை வெளிப்படாது. 50 வருஷமும் கிறிஸ்தவனாக இனி இருக்கலாம், எவருமே என் வார்த்தையிலே நீங்கள் தொடர்ந்து நிலைத்திருந்தால், அதை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தால், மெய்யாகவே என்னுடைய சீஷர்கள், உண்மையை அறிவீர்கள். யார் அப்படி தொடர்ந்து கீழ்ப்படிந்து நிலைத்திருக்கும் சீஷர்கள்? உண்மை உங்களை விடுதலையாக்கும். இப்பொழுது நான் நடந்து முடிந்தது உண்மையை
அவரது அசைக்க முடியாத வார்த்தையிலே இருந்து சொல்ல போகிறேன். ஒருவழி தெரிந்திருக்கலாம், சிலருக்கு கேட்டும் சரியான வெளிப்படுத்துதல் இருக்கவில்லை. உண்மை தேவனுடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. அவரது கட்டளை, அவரது பிரமாணங்கள் புத்திமதியிலே அதி உயர்ந்த தேவன். அவரை விட வேறு ஒரு தேவன் இல்லை. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், இயேசுவா இயேசு கிறிஸ்துவின் தேவன் நம்முடைய தேவன். இயேசுவாவின் தகப்பன் நம்முடைய தகப்பன். அவர் மாறாதவர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தேவர். பாவி மனம் திரும்பும்படிக்கு வாஞ்சிப்பவர். அவரிடத்தில் அநீதி இல்லை. அவருடைய வழிகள் எல்லாமே எங்களுக்கு விளங்காமல் இருந்தாலும் நீதி உள்ளவைகள், உண்மையானவைகள். அவர் எடுக்கும் வழிகள் எல்லாம், அவரது நியாய தீர்ப்புகள், அவரது சகலவிதமான தீர்ப்புகள், டிசிஷன்ஸ் எல்லாமே நீதி. அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. உலகத்தின் மற்ற தேவர்களை போல தேவர்களுக்கு தேவனாய் இருக்கிறவர் பந்தம் வாங்குறதில்லை. பூமியும் அதன் குடிகளும் சகலதும் அவருடையது. வானமும் வானாதி வானங்களும் யெகோவாவினுடையது. பூமியை சிருஷித்து மனுஷனை அதிலே குடியிருக்க பண்ணி ஆளும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்தார். We'll come to that. மனுஷனை சிருஷ்டிப்புகளுக்கு முன்பதாக ஆயிரம் அல்ல, லட்சம் அல்ல, பத்து லட்சம் அல்ல, கோடான கோடி எண்ணி முடியாத தேவ தூதர்களை உண்டாக்கினார். இந்த வார்த்தை இன்றைக்கு பலருக்கு கிடையாமல் போலாம். இறக்கத்திலே சமுத்திரத்தை விட ஆழமுள்ளவர். நீ இதை கேட்கும்படிக்கு உன்னை அழைத்திருக்கிறான். நான் இதை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு என்னை அழைத்திருக்கிறார். நம்முடைய அடுத்த மூச்சு அவருடைய கரத்திலே. அவர் ஒன்றை செய்யும் பொழுது, ஏன் இதை செய்கிறீர் என்று கேட்கிறவன் யாரும் இல்லை, தடுப்பவன் யாரும் இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி செய்யப்படும், எங்கே செய்யப்படும் என்பது எல்லாம் தம்முடைய
இருதயத்தின்படி அவர் மகனுமாக திட்டமிட்டு அவரது சித்தத்தின்படி செய்கிறார். யாரிடத்தையும் அவர் ஆலோசனை கேட்பதில்லை. கோடான கோடி தேவதூதர்களை அவர் உண்டாக்கினதும் அவர்களுக்கு சரீரம் இருந்தது, ஆவிக்குரிய சரீரம், அசுத்தாவிகளை போல அல்ல. The angels are spirit beings. ஆவி பணிவுடைய ஆவிகள். எபிரேயர் முதலாம் அதிகாரம். இப்படியா இருக்கும் நேரத்திலே அதிகாலையின் மகன் என்று பெயர் கொண்ட ஒரு தேவதூதன் லூசிஃபர் தனக்குள்ளே வேறு விதமாய் யோசித்து தனக்கு கீழே இருந்த பல தூதர்கள், he was in charge of many angels under the authority of Elohim, அவருடைய அதிகாரத்துக்கு கீழே. So we have Lucifer, you have Michael, you have Gabriel. அவர்களுக்கு கீழே அநேக தூதர்கள். இவனுக்கு என்ன எண்ணம் வந்தது? எல்லாம் சரியா இருக்கும் நேரம், அதிக we'll go to Ezekiel 28. கவனமாய்கள், இன்றைக்கு பூமி இருக்கும் நிலைமை எங்கே தொடங்கினதே நீ எப்படியாய் அதை அவரது வார்த்தையில இருந்து ஆராய்வோம். டேடி, நீர் கொடுத்த இந்த வார்த்தையை நான் இவர்களுக்கு கொடுக்க இவ்வளவு நாட்களாய் வழிநடத்தி நீர் தொடர்ந்து நீர் வழிநடத்துவீர், திறக்கப்படாத உள்ளங்களை திறந்தரலாம். தேங்க்யூ டேடி, தேங்க்யூ. எசேக்கியேல் 28 அதிகாரம். பாலகர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், எனக்கு கணக்கு தெரியும். வேதபாரர்கள் பண்டிதர்கள் நோ, கல்வி மான்களுக்கும் ஞானிகளுக்கும் உம்முடைய ரகசியங்களை மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினீரே. ஆண்டடி, அதுவே உம்முடைய சித்தமாயிருந்தது. டேடி, இயேசுவா டேடியோடு பேசினார். மத்தேயு 11:25-26 பாலகர்கள் யார்? அவர் அழைத்த சீஷர்கள், அவரை தொடரும் சீஷர்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிய மனதாயிருக்க எஜமானி, எங்களுக்கு அது விளங்க இல்லை, எங்களுக்கு இது விளங்க இல்லை அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு நேரத்தில் கேட்டவர்கள், அவர் அவர்களை தனியாக இருக்கும் நேரத்தில் சொல்லிக் கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய வார்த்தைகளை விட்டு போட்டு
போதகர்கள் மேய்ப்பர்கள் இணைத்தினும் மினிஸ்ட்ரிஸ் உளறுகிறார்கள். உண்மை தெரியாது. தேவன் ஆசீர்வதிப்பார், அல்லது யேசுவா உன்னை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உன்னை பெரிதாக்குவார், உன் நிறைவு தேவைகளை சந்திப்பார், அது செய்வார், இது செய்வார். நத்திங், நோ ரிபென்டன்ஸ். மன நிர்பதல் இல்லை. எசேக்கியேலுக்கு நடந்த காரியம் வெளிப்படுத்தப்பட்டது. கவனமாய்கள், உனக்கு தேவை, உன் குடும்பத்துக்கு தேவை, உன் பிள்ளைகளுக்கு தேவை, இது நீ ஜெயம் கொள்வதற்கு தேவை. டாடி உன்னுடைய பக்கம், யேசுவா உன்னுடைய பக்கம். ஆனால் நாங்கள் அவர் கொடுத்த உண்மை, வார்த்தை, வழிகள், பிரமாணங்கள், அவர் கொடுத்த சாட்சிகள், அவர் கொடுத்த கட்டளைகள் கீழ்ப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆடுகளாக நாடுகளுக்கு என் குரல் கேட்கும், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, எனக்கு கீழ்ப்படுகிறது, அவைகளை நான் அறிந்திருக்கிறேன். எசேக்கியேல் 28:11, பின்னும் யாவையின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுஷனின் மகனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் யாரை குறித்து பேசப்படுகிறது? லூசிபர். இந்த தீருவங்கிற இடத்திலே ராஜாக்கு பின்னாலே விழுந்து போன அதிகாலையின் மகன் லூசிபர். இது ஒரு மனுஷனுக்கு பேசவில்லை. 28:2 மனுமகனே, நீ தீருவின் தீருவனால் இடம், அந்த தேசம் தீருவின் அதிபதியை நோக்கி, அது வந்து உண்மையாக தீரு நாட்டை ஆண்ட மனுஷன் இங்காலே தீருவின் ராஜா என்று சொல்லுகிறது. அந்த தீரு நாட்டை ஆவிக்குரிய உலகத்தில் இருந்து ஆண்டு கொண்டிருந்த பேய் விழுந்து போன லூசிபர், வாட்ச். யெகோவா ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்று, நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன். ஓயா லூசிபர், ஞானத்தால் நிறைந்தவன். பூரண அழகுள்ளவன். பீப்புள் திங்க் டெவில் இஸ் வித் ஆல் த பல்லு கொம்பு. Look at that. He was a beautiful creation. He was so beautiful. Lucifer. Daddy avvidamaga avane sirshithar. Gabriele patti appadi sollavillai. மைக்கேலை பற்றி சொல்லவில்லை. மிகாயேல், அழகு, ஹம்,
சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. லூசிஃபர் விழுவதற்கு முன்பதாக, அவனுக்குள் பெருமை வருவதற்கு முன்பதாக, he put him in the garden of Eden. Daddy, அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேவதூதர்களோடு இதுவரையும் கேட்டா நான் சொன்னது, தேவனுடைய தோட்டம் ஏதேனில் இருந்தவன். இப்பொழுது சொல்லப்படுகிற இது சில இந்துக்களுக்கு விளங்கலாம். இந்த ரத்தின கற்கள் பாருங்கோ, பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமதகம், யஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருந்தது. இதை கற்பனை செய்வதே கஷ்டம். அவன் எப்படி அழகுள்ளவனாயிருந்த, அவனுக்கு இப்படியான ரத்தின கற்கள், ஐ திங்க் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மாணிக்கம், 9 ரத்தின கற்கள். உன்னை மூடிக்கொண்டிருந்தது, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் சாத்தான் ஒரு சிருஷ்டி. ஆக்களுக்கு தான் ஒரு தேவன் என்பதை காண்பிக்கிறான் இப்பொழுது. வாட்ச், இதுவரையிலும் பார்த்தையா அவனை சிருஷ்டித்து அந்த ரத்தினங்களை கொடுத்து, கமின் பிட்வீன் கொடுத்து அவனை ஏதேனில் வைத்தார். ஏ ஆளுவதற்கு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில், அந்த நாளிலே மேளவாத்தியங்கள் உன் நாகசுரங்கள் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஆயத்தப்பட்டிருந்தது, கொடுக்கப்பட்டிருந்தது அவனுக்கு.
இதெல்லாம் பாருங்க இலக தமிழ். இவைகளை ஆரம்பத்திலே அவர் சொன்னபடியினால்தான் அவர் வார்த்தை பயந்து கொள்ளும் நேரம் கொடுக்கும் வார்த்தைகளை நான் அவர் அனுப்பிய ஜனங்களுக்கு இன்று வரை கற்பித்திருக்கிறேன், கற்பித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அஸ்திபாரம் தெரியாமல் யாரையும் ஜெயம் கொள்ளும்படிக்கு அவர்களை சொல்லி உற்சாகப்படுத்த முடியாது. ஜெயம் கொள்ளுகிறவனே ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பான். ராஜ்யம் பூமிக்கு வருகிறது. யேசுவா பூமியை ஆளப்போகிறார் இரண்டாவது மனுஷனாக. And we will come to that. யார் யார் அவரோடு சேர்ந்து ஆழ்வார்கள்? சோ இதுவரையிலும் ஏதேனிலே அவன் மிகவும் சோடிக்கப்பட்டு அவன் உண்டாக்கப்பட்ட நாளிலே all the musical instruments were given to him. மியூசிக்ல அவனை தட்டே இல்லாது. இன்றைக்கு உலகம் எங்கும் மியூசிக் கண்டால் யாருக்கு விருப்பம் இல்லை? ஒரு வயது, ரெண்டு வயது, மூன்று பிள்ளைகளும் மியூசிக்கை கண்டா தொங்குங்கள். வாய் மியூசிக்கை கேட்டா பேயினுடையதல்ல, தேவன் தாமே தம்முடைய திட்டப்படி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அவனுக்கு கொடுத்தார். What are you? Where are you dreaming? I am teaching you something. ஏற்கனவே பயப்படுத்த நேரத்தில் செவ்வாடாய்ப்பட்டது எலக்ட்ரிசிட்டி. We are not yet in the kingdom established in Jerusalem. இன்னும் அதுக்குள்ள போகவில்லை. எங்க இருக்கிறோம், என்னத்துக்கு இது, எந்த குடும்பத்தில் இது, ஏன் எந்த இன்னார் செத்தது, ஏன் காலத்துக்கு முன்ன மறித்தது, ஏன் அவருக்கு கொலை செய்தது, என்ன நடக்குது, ஐயோ என்ன ஒன்று மாறி ஒன்று மாறி ஒன்று. உனக்கு அறிவிக்கிறார் ஆரம்பம் அங்க தொடங்கியது. பூமியின் அதன் குடிகளும் தாங்கள் இடறுவது என்னதென்றில் அறியாதிருக்கிறார்கள். நீதிமொழிகள் 4:18-19. ஆனால் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர்கள் பாதை, நீதியின் பாதை கீழ்ப்படுகிறவர்கள் அந்த வெளிச்சம் அதிகம் அதிகம் அதிகமாக பெரிதாக்கி கொண்டு போற. நான் நேற்று தடவை இதை குறித்து சொல்லியிருக்கிறேன். பட் இப்பொழுது I believe today is the 13th. I can't say. இப்பொழுது சொல்றது இவ்வளவு நாள் சொன்னதுக்கு வித்தியாசமா இருக்கும். கேட்டதா இப்பொழுது சொல்வது. ஏன் light increases. வெளிச்சம் பெருகி கொண்டே போகும். நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்கும். உன் வெளிச்சம் பிரகாசிக்கொண்டு போக வேண்டும். அதுதான் ஒரு அழைக்கப்பட்ட தேவனாலே ஒரு மனுஷன் மனுஷ ஒரு பிள்ளையின் வாழ்க்கை. The light must increase. வெளிச்சம் அவரது வாழ்க்கை
வெளிச்சம் அவரது வார்த்தை, வெளிச்சம் அவரது கட்டளை, பிரமாணங்கள். அவரே வெளிச்சம், நானே உலகுக்கு வெளிச்சம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மனுஷர்களுக்கு வெளிச்சம், மனுஷனுக்கு தேவை வெளிச்சம். மதம் அல்ல, கிறிஸ்தவம் நிச்சயம் இல்லை. நீ காவல் செய்யும் செருபியனாக தேவனுடைய பிரசன்னத்தினால் பூசப்பட்டிருந்தாய். அபிஷேகம் என்று சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை சொல்ல. அது இந்து மதத்திலே பல அவர்களுடைய தேவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தை. பாருங்க, மேல செருபீம், God anointed him, Lucifer, வெளிச்சம் கொடுப்பவர், அதிகாலையின் மகன். ரத்தின கற்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், வேத வாக்கியங்கள் எல்லாம். அவனுக்கு கொடுக்கப்பட்டது வாத்திய இசைகள் எல்லாமே. இருபத்தி எட்டு பதினாலு, நீ காப்பாற்றுகிறதுக்காக அந்த என்னத்துக்கு காவல் செய்யும் செருபீம், காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெருப், சும்மா எஞ்சில் இல்லை, செருபீம். தேவனுடைய பரிசுத்த மலையில் உன்னை வைத்தேன். தேவன் பேசுகிறார் யாரோடு? இந்த தீருவின் ராஜா எனப்பட்ட எழுது அந்தகார ஆவிக்குரிய உலகத்திலே விழுந்து போனவனாக இசைக்கு எழுதை எழுதும் நேரத்திலே ஆர்ப்பாட்டம் பண்ணி மோசடி செய்கிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் வலு சர்ப்பம், வலு பாம்பு என்று கூறப்படுகிறவன் டிராகன். எப்படி இருந்தவன் அப்படியா போயிட்டான்? ஏன் பாப்போம். எப்படியா அவனை சிருஷிக்கவில்லை? நீ பார்க்கிற மாதிரி மிகுந்த அழகுள்ளவன். தேவனுடைய மலையிலே உன்னை வைத்தேன், நெருப்பு மயமான கற்களின் நடுவே உலாவினாய். If you believe the scriptures, see the description what Daddy is giving. என்ன விதமான விளக்கம் கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். ஒரு சொல்லு தட்டையிலாது. Let's see over here. தேவனின் பரிசுத்த மலையிலே நீ இருந்தாய், நெருப்பு கனல் வீசும் கற்களின் இடையே நீ நடந்தாய். ஏதின்லே
நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி லூசிபர் உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்படுமட்டும் உன் வழிகளில் உன் வாழ்க்கையிலே குறைவு இல்லாமல் இருந்தாய், குற்றமற்றவனாயிருந்தாய். இன்றைக்கு இது இருதயத்துக்குள்ள போகும் என்று சொன்னால் நீ கருத்தை சித்தத்தை அவருக்கு கொடுக்க உன்னை இழுத்து இந்த வார்த்தையை எங்கிற மறைவெடுத்துக்குள்ளே உன்னை மறைப்பார். ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், இதுவே மறைவிடம். உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் பலதையும் கலந்து தண்ணி கலந்து பொய்யான அதி இதெல்லாத்தையும் எடுத்து தனக்கென்று தெரிவு செய்த சாத்தானின் ஊழியர்கள் இந்த லூசிபர் அதையும் இதையும் சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள். Too many. அநேகம் பேர். நான் வாட்ச் இங்க பாப்பம் 15. நீ உண்டாக்கப்பட்ட நாள் தொடக்கி கொடுமை உன்னிடத்தில் காணப்படுமட்டும் உன் வழிகளில் நீ குற்றமற்ற இருந்தாய். அவனிடத்திலே ஒரு குற்றமும் இருக்கவில்லை. உன் வியாபாரத்தின் மீதியினால் உன் லூசிபர் வியாபாரம் அப்படி ஹிஸ் பிசினஸ் மீதியால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் உன்னை தேவனுடைய மலையிலே இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கெருபாய் இருந்த உன்னை நெருப்ப மயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். சுதேவன் அதை உயர்ந்த தேவனும் மகனுமாக திட்டமிட்டு இவனுக்கு இந்த நியாய தீர்ப்பு கிடைக்கிறது. மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பு இது நடந்தது. உன் பரந்த வர்த்தகத்தால் நீ கொடுமை நிறைந்தவனாய் பாவம் செய்தாய். ஆகியால் காவல் செய்யும் கெருபீனே செருபின் ஜபத்தோடு கேட்டுக்கொள்ள நோக்குகிறார்கள். டாடி அவரிலே தங்கியிருந்து த டீச்சர் யேசுவா அவர் உனக்கு கற்பிக்கும்படிக்கு உள்ளுக்கு கதைச்சுக்கொள் எனக்கு சொல்லித்தார் நான் ஆயத்தப்பட்டேன். குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்த நான் கதைக்கிற நேரமே பேசு. வாயிலே சொல் வருவதற்கு முன்பதாக அறிகிற தேவன் நினைவுகள் எதுவுமே மனதுக்குள்ளே வருவதற்கு முன்பதாக சகலத்தையும் அறிந்த தேவன் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நீ அவரை விட்டுட்டு போன அவளிய உண்மை எனக்கு தேவையில்லை என்று அவர் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
நோ நோ மில்லியன் டைம்ஸ் நோ, விட மாட்டார். கடைசி மட்டும் விட மாட்டார். என்ன பெய்மேனதும் செய்யட்டும், அவருக்கு தெரியும். உலகத்தை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே அவருக்கு தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். உன் வர்த்தகத்தால் நீ கொடுமை நிறைந்தவனாய் பாவம் செய்த ஆகவே காவல் செய்யும் கெருபீனை இவ்விதமாய் நான் உன்னை நெருப்பு சனல் வீசும் கற்கள் இடையிலே இருந்து, என்ன விதமான ஒரு நெருப்பு கற்கள், எங்களுக்கு சரியா விளங்குது இல்லை இல்லையா, அதன் மத்தியிலே அவன் நடந்து தெரிந்தவனாம். செருபீன் சும்மா ஏஞ்சல் அல்ல, அதுக்கு மேல் கிரேட் எனக்கு தெரிந்ததையும் உனக்கு சொல்கிறேன். தெரியாது என்ன சொல்ல முடியாது. உன்னை அந்த கற்கள் இடையில இருந்து வெளியேற்றினேன். நான் உன்னை தேவனின் மலையில இருந்து அவமானத்தோடு துரத்தி விட்டேன். எப்படி கெருபீமாக அழகாக சிருஷிக்கப்பட்டு ஊழியம் ஏதேனிலே கொடுக்கப்பட்டு அவன் பாவத்திலே விழுந்ததும் அவனை யாரும் வஞ்சித்ததில்லை. பாவம் உள்ளேயே உருவாகினது அவனுக்கு. அவனை யார் வஞ்சித்தது? பேயா? அவன் அந்த நேரம் பேயா இருக்கவில்லையே. அழகுள்ள கெருபீன் மற்ற ஏஞ்சல்ஸை போல மிகாயல், கேப்ரியல், எத்தனை பேர் விடுதலை ஆக்க போகுது? உண்மையை அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். உன் அழகினால் உன் இறுதிய மேட்டுமை ஆயிட்டு. எழும்பத்தின் மொழிபெயர்ப்பு 28:17. உன் அழகினால் உன் இறுதியம் பெருமை கொண்டது, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டது, இப்பொழுது ஞானம் நாறி போயிற்று. உலகத்து ஞானம் அதிலே நாங்கள் நடக்க அழைக்கப்படவில்லை. உலகத்து ஞானம் பேயினுடையது. தேவன் அவனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை எடுத்து போடவில்லை. பழுதடைந்தது, நாறி போயிற்று. The anointing. Were defiled. அதான் அவன் அழுகி போன ஞானத்தை உலகத்தாருக்கு கொடுக்கிறான். யேசுவோடு தடவை சொன்னார், ஞாபகமா, தேவனுடைய பிள்ளைகளை விட இந்த உலகத்தின் பிள்ளைகள் புத்திசாலிகளாயிருக்கிறார்கள். எப்படி? எங்கே இருந்து வந்தது அவர்களுக்கு அந்த ஞானம்? லூசிஃபர். யா உன்னை தரையிலே நிலத்திலே தள்ளி போடுவேன். ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படிக்கு உன்னை அவர்களுக்கு முன்பாக வடிக்கையாக்குவேன். உன் அக்கிரமங்களின் ஏராளத்தினாலும், பாவங்கள்,
உன் வியாபாரத்தின் அநீதத்தினாலும் என்னவோ வியாபாரம் பண்ணி இருக்கிறான். உன் பரிசுத்த இடங்களை பரிசுத்த கொலைச்சலாக்கினாய். இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவ சபைகளை குறித்து இதை சொல்லலாம், வியாபாரத்தில் இறங்கி இருக்கிறார்கள். பொருள் சேர்க்கும் வியாபாரம், பணம் சேர்க்கும் வியாபாரம், ஆகியால் உன்னை பட்சிப்பதற்காக ஒரு நெற்றுப்பை நான் உன் நடுவில் இருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். Now listen, all these are being spoken as judging, judgment words, நியாய தீர்ப்பு வார்த்தைகளாக அதி உயர்ந்த தேவனாகிய நம்முடைய டடியினால் மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக லூசிபர் அவன் பாவம் அவனிலே கண்டுபிடிக்கப்பட்டது. எது பாவம் அவனிலே கண்டுபிடிக்கப்பட்டது? சலச்சது பிரைட். பெருமை. ஒரு திக்கு தரிசியின் மூலமாக ஒன்று எழுதுகிறான் தேவன் எசேக்கியேல். இன்னும் ஒரு திக்கு தரிசி மூலமாக வேறு ஒரு ஐ டோல்ட் யூ டிஃப்ரெண்ட் கேமராஸ் இன் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இவன் சொல்கிறான் எசேக்கியேல் எங்க வைக்கப்பட்டான், எப்படி சிருஷ்டிக்கப்பட்டான், அவனுடைய அழகு எது, எப்படி இருந்தது, இந்த வியாபாரங்கள், மேள வாத்தியங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டது. இந்த மாதிரி அவனுக்கு பெருமை வந்தது. ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், திடுக்கிட்டு போவார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார். ஒருபோதும் இருக்க மாட்டார். He will be thrown into the lake of fire. அவனை பின்பற்றியவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாத எல்லா கிறிஸ்தவர்களும் அவனோடு சேர்ந்து பாதாளத்தில் இறங்கி It'll be finished. நித்தியம் 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 நித்தியத்துக்குமாக போகிறதல்ல. Boom! It's been all over. That's what you call second death. இரண்டாவது மரணம் அதுதான். நீ உலகத்திலே பிறக்காதது போல பேர் அட்ரஸ் அது இது ஒன்றுமே இருக்காது. That is after the judgment seat. வெள்ளி சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிறகு செய்யப்பட்ட பாவங்கள் எல்லாத்தையும் அவர் வாசித்து காட்டி தென் அவர்கள் போவார்கள் வெக்கமடைந்து அந்த அக்கினி மயமான நெருப்பு கடலுக்கு. வேதவாக்கியங்கள் பொய்யாக முடியாது. தேவன் எழுதிய வார்த்தைகள் நெவர் ஒரு குத்து ஒரு விசிறி எடுபட மாட்டாது. நான் சொல்லுகிறவைகளை நீ ஆராய்ந்து பார், பைத்தியக்காரர்கள் ஆராய்ந்து பார்க்க இயலாது, பேய் விடாதவர்கள் ஆராய்ந்து பார்க்க இயலாது, எல்லாத்துக்கும் குழப்பம் குழப்புகிற பேய்கள் இருக்கிறவர்கள் ஆராய்ந்து பார்க்க இயலாது. அது விடாது. இப்பொழுது நீ இருந்து கேட்கிறதை அவருடைய மாயிருக்கும், அவருடைய மனதுருக்கம்.
Now, இந்த வாசிப்பம் 28:17 எசேக்கியேல், உன் அழகின் நிமித்தம் உன் இருதயம் பெருமை கொண்டது. பாத்தீங்களா, அழகு பெருமையை கொண்டு வருகிறது. ஓஹோ, இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்த கடந்த 39-40 வருஷங்களில் எத்தனையோ பேர் விழுந்து போனது. இந்த அழகினால் உன் இருதயம் பெருமை கொண்டது. உன் செல்வ சிறப்பின் காரணத்தால் உன் ஞானத்தை, உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை சீர்கெடுத்து கொண்டாய். அதனால் உன்னை பூமியை நோக்கி எறிந்து விட்டேன். அரசர்கள் முன் உன் சாட்சி பொருளாக, காட்சி பொருளாகினேன். அநேக பாவங்களாலும் அநீதியான வர்த்தகத்தினாலும், some kind of a business he had done, I don't know what business it is at this moment, on this very day, I don't know, எனக்கு தெரியாது இப்பொழுது. உன் வர்த்தகத்தினால், வர்த்தகம் என்றால் பிசினஸ் உங்களுக்கு தெரியும், பிசினஸ். பரிசுத்த இடங்களில் தூய்மையை நீ கெடுத்தா, எனக்கு தெரியும் எத்தனையோ கிறிஸ்டியன் சர்ச்சஸ், they come as a business, money making business. அப்படிப்பட்ட இடங்களிலே அவர் சொல்லுகிறார், அவளை விட்டு வெளியேறு, அவள் அந்த சபையை விட்டு, get out. வெளிப்படுத்த புத்தகம் 18:18, பூமியின் ராஜாக்களுடைய எல்லாரோடையும் வர்த்தகம் பண்ணி எல்லாராலும் அறியப்பட்டவர்களாய், காது உள்ளவன் கேட்க கடவான், எல்லாரையும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் போல, ஏதோ வெளிச்சத்தை தூக்கி பிடிக்கிறவர்களை போல, வேத புத்தகத்தை வைத்துக் கொண்டு மனுஷனுடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவள் அந்த சபை. ஏராளம் 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 அநேக பாவங்களினாலும் அநீதியாத வர்த்தகத்தினாலும் பரிசுத்த இடங்கள் தூய்மையை நீ கெடுத்தாய். ஆகையால் நான் உன் ஓர் நெருப்பை உன் நடுவில் இருந்து புறப்பட செய்து அது உன்னை சுட்டரித்தது. மேலும் உன்னை பார்த்து கொண்டிருந்த எல்லாரும் பார்வையில் பூமியில் உன்னை சாம்பலாக்கினேன். உன்னை அறிந்திருந்த எல்லாரும் உன்னை கண்டு திகைத்தார்கள். உனக்கு ஒரு பயங்கரமான முடிவு வந்துவிட்டது. இனி ஒருபோதும் நீ இருக்க மாட்டாய். This is going to be the end of Satan. அதிகாலையின் மகனாக இருந்து பெருமை உள்ளுக்கு வந்து அவன் என்ன நினைத்தான் என்பதை பார்ப்போம் இப்ப. அதுக்கு பிறகுதான் we will see what happened during creation. மனுஷன் சிருஷிக்கப்படும் நேரத்திலே என்ன நடந்தது? உன் குடும்பத்துக்கு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? தேசங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் கொரோனா, வந்து கொண்டிருக்கும் யுத்தங்கள், ஏசாயா 14. Now see, இன்னொருதிக்கதரிசி, one of the major prophets like Ezekiel, Isaiah, one of the prophet Yeshua quoted many times. Okay, ready? ஏசாயா, பூமி முழுவதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். எல்லாம் விடுபட்டதுக்கு பிறகு பேய், இங்கும் அங்குமாக வேத வாக்கியங்கள் எழுதப்படும்.
இதப்படி இது நடக்கும். பூமி முழுவதும் இளைப்பாறி அமைந்திருக்கிறது. மிகவும் கம்பீரமாய் முழங்குகிறார்கள். இப்ப அவன் பேயா மாறி நிக்கிற நேரத்தில் இது இந்த ஏழாவது வார்த்தை பதினாலு ஏழு லட்சியோபிக நாடுகள் எல்லாம் ஆறுதல் அடைந்து சமாதானமாய் இருக்கிறது. அப்படி இருக்கா இல்லையே? What I believe, this is after the second coming of Yeshua. அவன் பாதாளம் சிறையிலே அடைக்கப்பட்டதுக்கு பிறகு அது இப்ப இந்த வார்த்தை இப்ப சொல்லலாமா நடக்குதுண்டு? நாடுகள் எல்லாம் ஆறுதல் அடைந்து சமாதானமாய் இருக்கிறது. அவர்கள் அகமகிழ்ந்து பாடுகிறார்கள். இல்லை, இப்பொழுது குழப்பமும் நெருக்கமும் துன்பமும் குழறுகிறார்கள். அவர்கள் பாடவில்லை. So this must be after the imprisonment of Satan. I believe. அவன் மறியலே போட்டதுக்கு பிறகு அந்த தூதன் ஒருவன் சங்கிலியோடு வந்து அடைச்சு போடுவான். தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருக்களும் நிமித்தம் சந்தோஷப்பட்டு நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்ட வருவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறது. அடைக்கப்பட்டான் கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்தது. இது தள்ளினதுக்கு பிறகு அவனை Second coming. இப்பொழுது தெரிகிறான் கட்டவிழ்த்த குரங்கு மாதிரி. நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை பற்றி வருவ கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் ஒன்பதாவது வார்த்தை அதிர்ந்தது. பூமியின் அதிபதிகளாயிருந்த செத்த ராட்சகர் யாவரும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகள் எல்லா ராஜாக்களையும் அவர்களுடைய சிங்காசனங்களில் இருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களை போல பரிச்சயமானாயோ அவமானப்பட்டியோ எங்களுக்கு சமானமாகினாயோ என்று சொல்லுவார்கள். பல ராஜாக்கள் அந்த பாதாளத்துக்குள்ளே இரண்டாவது நியாய தீர்ப்பு வந்து ஆயிரம் வருஷ சாட்சிக்கு பின்பு அவர்கள் அவனோடு தள்ளப்படுற நேரத்தில் நீதான் எங்களை கெடுத்த நீ பேய பார்த்து இந்த லூசிபரை பார்த்து ஜாதிகள் ஜனங்கள் எல்லாரையும் நீ தான் எங்களை மாதிரி நீயும் இப்படி ஆகிட்டியா? பிசாசும் அவர் தூதர்களும் அவனை பின்பற்றினவர்களும் யேசுவாவின் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் அவனோட கூட அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். மத்தியாக 25 அதிகாரம் சபிக்கப்பட்டவர்கள் டாடியினால் அதி உயர்ந்த தேவனார். இது வேத வாக்கியம் என் வாயால் வர்ற உளறல் அல்ல. நான் அறிவிக்கிறேன், எடுத்துக்கொள்வது உன்னுடைய பொறுப்பு. ஒரு நாள் வரும்
மரணம் சந்திக்க வானத்து நட்சத்திரங்களைப் போல நித்திய துக்கமாக ஜீவிக்கும் தாயின் வயிற்றில் இருந்து நீ பறக்கவில்லை. நீயும் நானும் எல்லாரும் The day will come to give an account. கணக்கு பவிக்க பதினோராவது வார்த்தை 14-11 உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் எசேக்கியேல் சொன்னது உன் மேள வாத்தியங்களும் இன்றைக்கு வார்த்தைக்கு 15-20 நிமிஷம் லண்டன் ஹாலண்ட் ஜெர்மனி பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து எத்தனை இடங்கள் அமெரிக்கா கனடா வர்ஷிப் அண்டு பிரைஸ் துதி என்று சொல்லி 10-15 சில இடங்கள்ல அதுவும் தமிழாக்கடுற சபை கூடுதல் அது இதுகள்ல அவன் கையால காட்டுமான் இது சிங்கப்பூர்ல நடந்தது. குஞ்சி மோகன் போதகரின் பேர் என்ன நட்டுவ மேளக்கார குடும்பங்களில் இருந்து வந்தார்கள் நான் அறியேன். முழு பேய் உள்ளே வந்து கூடுகிறது பார்த்து மாய்க்கா ஓ மை லார்ட் பேயாடுவதற்கு இரவு நாட்களில் இரவு நேரங்களில் உருவயத்தை ஆடுறதுக்கு அடிக்கப்படும் வாத்திய சத்தங்கள் மேளங்கள் உன் வாத்தியங்களும் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுன்னு போயிட்டு மியூசிக்கையும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கொடுத்தது தேவன் பாழாக்கி போட்டான். இப்ப மியூசிக் அடிக்கிறாங்க சினிமா பாட்டு மியூசிக் யார் கொண்டு வந்தது லூசிஃபர் சினிமா பாட்டுகிற மியூசிக் எடுத்து கிறிஸ்தவ சொற்களை போட்டிருக்குது. ஒரு கத்தோலிக்க போதகர் ஒருவர் சாமியார் அவர் ஏற்றின பாட்டுகள் உண்டு. கொரோனா பரவின மாதிரி அந்த தேங்க்யூ பரவி முழு சபையையும் பிடிச்சது குறிப்பாக தமிழர்கள் இன்று வரை எப்படி மியூசிக் அங்க போயிருக்குது. Oh, you love music? You want songs? You want... Oh, you must have more instruments. Get all the musicians. Therkara, kittakara, rotla, thirikaravan. Vavaya, oru musician, naan New Zealand le irundha poludhu. Avan iravile oru nightclub le music vasithaan. Saturday night. சனிக்கிழமை இரவு சூரிய நாள் இப்பொழுது சூரிய நாள் தானே ஆராதனை வந்து அவன் மேடையிலே அவன் அதை கிட்டாவை அடித்தான். யாருடைய விடியக்கா விழுந்து போன விடிய காலத்தின் மகனின் வேலை அவன் பேசாம இருப்பானா சபை என்று போட்டு நோ நோ உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தை தள்ளுன்னு போயிரு புழுக்களை உன் படுக்கை பூச்சிகளை உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெளியை நீ வானத்தில் இருந்து விழுந்தாயே புழுக்களும் பூச்சிகளும் அவன் விசுவாசிக்கிறேன் அவன் தள்ளப்பட்டதுக்கு பிறகு அந்த பாதாளத்திலே அந்த தூதனாலே 1000 வருஷங்களுக்கு அதுதான் அது அது நெருப்பு கடலால் இலையிலே அது மறியல் சாலை ஒரு தூதன் வந்து அவனை கட்டி கீழே போடுவான் அங்கதான் அந்த பாதாளத்திலே தள்ளுன்னு போய் புழுக்கள் உன் படுக்கை
பூச்சிகள் உன் போர்வை, அதிகாலையின் மகனாகிய விடிவழியே, நீ வானத்திலே இருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையிலே வெட்டப்பட்டாயே. That's the time he was thrust out of heaven. Satan menele pol, take my picture away to the other corner. Menele pol avan viluvadai naan kandeen. Yeshua sonnar, thank you. Idu nadandhathu. மனுஷன் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பதாக 70 பேர் வந்து சொன்னாங்க தானே, லார்ட் லார்ட் எஜமானி, உம்முடைய பேரிலே பேய்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று. உடனே அவர் சொன்னார், சாத்தான் வானத்திலே இருந்து விழுகிறதை நான் கண்டேன். மின்னலை போல், மின்னல் எப்படி தோன்றும் என்று எங்களுக்கு தெரியுமல்ல. I don't know what you people do. Why the sound? Yeshua ubiyogitha udaranathai kaanbikiren. Minnalai pola avan vaanathile irundhu vilundhaan. Idho அசைக்க முடியாத தேவனுடைய வார்த்தை ஏசையா சொன்னது பார்த்தீங்களா, நீ தரையிலே விழப்பட்டாயே. இப்ப அவன் இங்க சொன்னது வெளியால இன்னும் சொல்ல இல்லை, இருதயத்திலே சொன்னதை தேவன் அதை காணாம இருப்பாயா. அந்த வேசச்சி ஏசையா எழுதி வைச்ச 47 அதிகாரம் வேசித்தனத்தினால் குடும்பங்களையும் வம்சங்களையும் சூனியத்தினாலே குடும்பங்களையும் மோசடிக்கிற காவன்னா, அந்த வேசச்சி இதோ பார் அவன் எழுதிய சொன்னால் என்னை ஒருவனும் காண்பதில்லை என்று நீ உள்ளத்திலே சொன்னாய். அவருடைய கண்களுக்கு தப்புவது ஒன்றுமில்லை. நான் வானத்துக்கு ஏறுவேன், லூசிபர், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டம், வடபுறங்களிலே வானத்திலே உள்ள ஆராதனை கூட்டம், வாட் அபவுட் ஆல் தி அதர் angels, பிசாசோடு அதாவது லூசிபரோடு விழுந்த மூன்றிலே ஒரு பகுதி ஏஞ்சல்ஸை விட மற்ற ஏஞ்சல்ஸ் எல்லாம் வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்ட பர்வதத்திலேயே நான் வீற்றிருப்பேன். அவர்கள் எல்லாரும் தேவதூதர்கள், கோடி 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 அவரை துதிக்கிறார்கள், worship பண்ணுகிறார்கள். அதிலே நான் போய் வீற்றிருப்பேன். Say he wanted worship. அவனுக்கு தொழுது ஒழுதல் தேவை. அங்க மலையிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானுவேன். அதி உயர்ந்த தேவனுக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. அவன் போய் பெரிய மீட்டிங் வச்சு மற்ற தூதர்களுக்கு சொல்லவில்லை, உள்ளத்திலே வந்தது. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு நேரமும் அவர்களுக்கு சொல்லி இருப்பான். தேவன் காணாம இருந்தாரா? அவனோடு சேர்த்து அந்த கோடானு கோடி தௌதூதர்களும் விழுந்தார்கள். அவைகள் தான் இப்பொழுது தேசங்களை ஆளுகிறது. Ephesians 6:12 தேசாதிபதிகள் இருளின் அதிகாரங்கள் அவனோடு விழுந்த, அவனது பொய்யை நம்பிய, அவனது பெருமையிலே பிடிபட்ட நாங்கள் ஆளுகை செய்யலாம். அவர் மட்டும்தானா தேவன்?
எங்களுக்கும் அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் மேலுக்கு ஏறுவோம். மற்ற தூதர்கள் எங்களை தொழுது கொள்ளட்டும். அது உயர்ந்த தேவன் அவனை தள்ளிவிட்டார், தூதர்களையும் தள்ளிவிட்டார். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். தேவன் என்ன சொன்னார்? அப்படியே ராணி, என்னை யாருக்கு ஒப்பாக்குவீர்கள்? என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? ஏசாயா 40:25. என்னை யாருக்கு சமமாக்குவீர்கள்? மறுமொழி, நோபடி. எவருக்கும் அல்ல. சாத்தானின் அவன் விழுந்து போன நிலைமை, அவனுடைய இருதயம், பெருமை கொண்ட அந்த இருதயத்திலே அந்த சுபாவம் அவனுக்கு கீழே இருந்த மற்ற தூதர்களுக்கு வந்தது. அவர்கள் அவனை பொய்யை நம்பி அந்த பெருமையிலே பிடிபட்டு அவர்களும் விழுந்தார்கள். அந்த தேவ தூதர்களும், ஏஞ்சல்ஸ், இவன் கெருபீம், ஹையர் ரேங்க். ஏஞ்சல்ஸுக்குள்ள பதவி உயர்ந்தது. செருபீம்ஸ், கெருபீம்ஸ். இவைகள் தெரிய போடும். இப்ப ஒவ்வொரு தேசங்கள் இருக்கிறது இல்லையா? அமெரிக்கா, கனடா, ஒரு ஒரு பெரிய ஆளை அங்கே வச்சிருப்பார். அவன் கொடுத்த அந்த அதி உயர்ந்த தேவன் கொடுத்த ஒழுங்கு எப்படியாக அவர்கள் இயங்க வேண்டும் என்று அவருடைய கட்டளைகளுக்கு கீழாகிய அதிகாரத்துக்கு கீழே இருந்த நேரம் லூசிபர் அந்த ஒழுங்கு இருந்தது, அதை பிடிச்சிட்டான். அப்ப அந்த ஒழுங்கிலே தன்னுடைய விழுந்து போன தற்காலிக ராஜ்யத்தை இப்பொழுது கண்காணாத உலகத்திலே இருந்து தேசங்களை கெடுக்கிறான், பட்டணங்களை கெடுக்கிறான், கிராமங்களை கெடுக்கிறான், அரசாங்கங்களை குழப்புகிறான், சபைகளுக்குள்ளே பூந்து கிடக்கிறான். சரீரம் இல்லாத ஆவிகள், அவைகள் எங்கே இருந்து வந்ததென்று வேத புத்தகத்திலே கூறப்படவில்லை. அவனுடைய ஊழியக்காரர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அசுத்த ஆவிகள் இயேசுவா காலையிலே இருந்து இரவு நேரம் மட்டும் ஜனங்களிலே இருந்து துரத்திய அசுத்தாவிகள். I'm not going deep into that now. அதை குறித்து ஆழமாய் நான் சொல்ல வரவில்லை. இப்ப விளங்குதா எங்கே இருந்து வருது இவைகள் என்று? இந்த அசுத்தாவிகளுக்கு சரீரம் இல்லை, ஆகையினால் அவைகள் மனுஷருடைய சரீரத்தை நாடுகிறது. அது கிடைக்காவிட்டால் மிருகங்களுக்குள்ள போக விருப்பப்படும். அது கிடைக்காவிட்டால் அதுக்கு சில அசுத்தாவிகள் மரங்களிலே குந்தி இருக்கும். அதான் வேத புத்தகத்துல பச்சை மரத்துக்கு கீழே ஒவ்வொன்றுக்கு முன்ன வச்சு நீ கும்பிடுறாய் என்று ஏசியா மூலம், எரேமியா மூலம் அவர் கடிந்து கொண்டார். பச்சை மரத்தை கண்டா உனக்கு சரி, அதுக்கு கீழே கொண்டு போய் ஒரு சின்ன ஒரு கும்பத்தை போட்டுருவாய். யாரையும் மாற்றுகிறாய். அப்ப இந்த விழுந்து போன இந்த தூதன் தேவனுடைய அதிகாரத்தில் அவைகளை இவைகளை ஏற்படுத்துகிறான். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாயே. டாடி இஸ் ஸ்பீக்கிங் டு லூசிபர். தள்ளிவிட்டதுக்கு பிறகு, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுன்னு போனாய். உன்னை காங்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தவன், அவனுடைய கடும் விழுந்தாக்கள் மற்றாக்கள், இவன் தானா?
உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகாமல் இருந்தவர். விளங்குதா? விளங்குதா? எத்தனை பேரை சிறையிருப்பிலே வைத்திருக்கிறார்? ஜனாதிபதிகள், பிரதம மந்திரிகள், அதிகாரிகள், அமைச்சர்கள், எத்தனை பேரை, குடும்பங்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் சிறையிலே வைத்திருக்கிறான். விட்டுவிடு என்பார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். யாருடைய சிறை? பிசாசே. அவன் அனுப்பும் ஊழியர்கள் அசுத்தாவிகள். கேருபாய் இருந்தவன் சாத்தானாய் போனால் சாத்தான் என்றால் அர்த்தம் என்ன? லிசன், எதிர்ப்பவன், தி அப்போசர். டெவில் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? டயபலோஸ். கிரேக்கமொழி அர்த்தம் பேரை கெடுக்கவன், கெடுக்கிறவன். பேரை கெடுத்துக்கொண்டு தெரிகிறாயா? அதுவும் நீ சாப்பிட்ட இடத்துல இருந்து நீ வெளியே போய் திரளான சொற்பனங்களால் நீ பெருமை கொண்டாய். தேவன் கொடுக்கவில்லை அவைகளை, நீ தள்ளுண்டு போனாய். நீ இப்ப அவருக்கு ஊழியம் செய்யவில்லை, விழுந்து போன இந்த கேருப் சாத்தான் என்றும் பிசாஸ் என்றும் வலிச்சற்பமாய் மாறியிருக்கிறவன் என்றும் அழைக்கப்படுகிற இவனுக்கு இவ்வளவுதையும் மாறியா? இப்ப நேரம் வந்தது மனுஷனை சிரிச்சிட்டு இந்த அழிவுதான் ஆதி புத்தகம் அவன் விழுந்த நேரம். முதலாம் அதிகாரம் முதலாம் வார்த்தையும் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வார்த்தையும் அதுக்கிடையிலே பூமி ஒழுங்கின்மையும் இருள் உள்ளதுமாய் கடந்தது. வாய் ஒழுங்கில்லாத ஒரு பூமியை தேவன் ஏன் சிருஷ்டிக்க? இருள் அடைந்த பூமியை ஏன் சிருஷ்டிக்க? அந்த முதலாம் வார்த்தைக்கும் இரண்டாம் வார்த்தைக்கும் இடையிலேதான் இந்த சாத்தானின், லூசிபரின் தள்ளிவிடப்படுவது நடந்திருக்கிறது என்று அநேகம் பேருடைய இது அங்கே உண்மையாக ஏசாயா எரேமியாவில் இருந்து ப்ரூவ் பண்ணலாம். பூமி வறுமையாய் கடந்தது மனுஷன் இல்லாமல். ஏதோ ஒரு சமுதாயம் அந்த நேரத்தில் இருந்திருக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் சிருஷிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாம் சீர்குலைந்து அந்த நேரத்திலே தான் சொல்லுகிறார்கள். இந்த டைனோசார்ஸ், டைனோசார்ஸ் முந்தி இருந்த மிருகங்கள், பறக்கும் மிருகங்கள், இவைகள் எல்லாம் ஆதி புத்தகம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துக்கும் இரண்டாம் வசனத்துக்கும் இடையில சிருஷிக்கப்பட்டு சாத்தானின் வீழ்ச்சியோடு தேவன் கடும் கோபத்திலே அனைத்தையும் அழித்தார். சடிதியாக the earth became an ice ball. ஒரு பனிக்கட்டியாக உறைந்து அப்படியே போயிட்டு. ஏனென்றால் இதனுடைய சரித்திரங்களை ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த மிருகங்களை போடுங்க அதன் வாய்களிலே சாப்பிட்ட சாப்பாடு இருந்ததாம். அப்ப இட் ஹேப்பன் வித் இன் அ ஸ்பிளிட் ஆஃப் அ செகண்ட்
it became an ice ball. கட்டுங் கோபத்திலே லூசிபரின் அரசாட்சியை ஆளுகை அவனுக்கு கொடுத்த பதவியை இறக்கி அவன் பெருமையை தாழ்த்தி அவனை தள்ளின பொழுது இவைகள் நடந்தது. இப்பொழுது இந்த மிருகங்கள் ஒன்று மேல அவர்கள் எலும்புகள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் தான் இந்த வாய்க்குள்ள சாப்பாடு இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். தேவன் சாட்சி இல்லாமல் போக மாட்டார். இப்பொழுது ஆதாம் எவாள் தம்மை போல ஆரம்ப புத்தகம் முதலாம் அதிகாரம் 25-26 நமது ரூபத்திலேயும் சாயலிலேயும் நாம் சிருஷ்டி கள் போம். ஒரு ஆளுக்கு மேற்பட்டது. Let us, let me, no. Let us create man, the Father and the Son. அழகான ஈதின் தோட்டத்திலே அவர்கள் வைத்தார். ஈதின் தோட்டம் ரெனோவேட் பண்ணப்பட்டது, புதிதாக்கப்பட்டது. God created Adam and then அவன் விலாவிலே இருந்து ஏவாளை சரித்தது பண்படுத்தவும் கேளுவோம் காக்கவும். ஞாபகம் இருக்கா? ஈதினை காக்க கெருபாகிய லூசிபரை வைத்தார். அவன் விளமும் நீ காவல் செய்யும் கெருபாய் சொன்ன ஞாபகமா? காவல் செய்யும் கெருப் எசேக்கியேல் 28. அது மாதிரி இப்ப கழுங்கோ ஆதாமை சிருஷ்டித்து பூமியை ரெனோவேட் பண்ணி வெளிச்சத்தை உண்டாக்கி மரங்களை உண்டாக்கி மிருகங்கள் எல்லாம் உண்டாக்கி ரைட் எவ்ரிதிங் ரினியூட். மறுபடியும் சிருஷிக்கப்பட்டது. ஓ காட், கிரேட் இஸ் யுவர் விஸ்டம், கிரேட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபாதர் அண்ட் மாஸ்டர் யேசுவா. சகலவித பிராணிகள், சகலவித பறவைகள், சகலவித இனங்கள் எல்லாமே அவர் மறுபடியுமாய் சீர்திருத்தத்தை செய்து பூமியை நிரப்பினார். லூசிபரை தள்ளிவிட்ட நேரம் சகலதும் அழிக்கப்பட்டது. இப்பொழுது ஆதாம் வாழ்க்கை ஆதாமை பூமியை காக்க ஆளுகை செய்ய ஏதேனை பண்படுத்தவும் காக்கவும். பிசாசுக்குள்ளே பெருமை வந்தது. ஆதாம் பஞ்சாதியின் சொல்லை கேட்டான். இப்ப கீ கக்கராய் எதற்காக அந்த பாம்பை விட்டு வைத்தார் தேவன்? எதற்காக இந்த லூசிபர் பாம்பு உருவத்துக்குள்ளே எடுத்து ஏதேனுக்குள்ள வந்தது? எதற்காக வந்தது? முன்பு இருந்து அரசாண்டவன் அல்லவா அவன்? முன்பு இருந்து காத்து கொண்டவன். இப்பொழுது அந்த வேலை ஆதாமுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவனை அங்கே விட்டு வைத்தார்? ஏன் ஆதாமும் பேசாம இருந்தான்? We will continue, God willing, tomorrow. ஆதாமினுடைய முரட்டாட்டம்
என்னத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி டாடிக்கு சித்தமானால் நாளைய தினத்திலே பார்க்கலாம். நீ அறிந்து இந்த பால்கடிப்புகளையும் மோசடிகளையும் தேசங்களில் பட்டணங்களில் கிறிஸ்தவ சபைகளில் குடும்பங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் செய்யும் இவனை காலால் மிதித்து போடும்படிக்கு ஒருவர் வந்து ஜெயம் கொண்டது உனக்காக எனக்காக. ஒருவர் வந்து உன் தலையை நாசுக்குவார். எதையில்லை கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் அதான் நீ இப்ப பார்த்தது. நீ அவர் குதிக்காலை நாசுக்குவாய். That's a scene. உனக்காக எனக்காக. நீ ஜெயம் கொள்வதற்காக அழைக்கப்பட்டாய் என்பதும் உன்னை ராஜ்யத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகிறதுக்குமே உறுதிப்பாக அத்தாட்சியாக நீ உட்கார்ந்து இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்டது நிரூபிக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே. தேவன் தெரிவு செய்தவர்களை குற்றவாளி ஆக்குறவன் யார்? மெஷியாவா? அவரே அவர்களுக்காய் மறித்தவர். அவர் குற்றவாளி ஆக்குவத இப்படிப்பட்ட நாட்களிலே நீ ஆசீர்வாதமாய் இருக்கிறதுக்கு அநேகம் பேருக்கு உனக்கு இந்த காரியங்கள் அறிவிக்கப்படலாம் இல்லையா? எங்கே இருந்தாய் இப்பொழுது? எங்களை அவரண்டை இழுத்து வைத்து அவரை வெளிப்படுத்தி அவரது வழியை எங்களுக்கு காண்பித்து இதிலே நடவுங்கள். இயேசுவுக்கு பின் செல்கிறது என்றால் அவரது வழி, அவரது வார்த்தை, அவரது கட்டளை, அவரது பிரமாணங்கள், அவரது வேதம், அவருடைய உண்மை, அவைகளிலே நடப்பது அதுவே அவருக்கு பின்னாலே போவது. வேறு மற்றபடியாவ Receive the blessing Yamareka Yehova Vaismareka Yair Yehova Panavilika Vivuneka Isa Yehova Panavilika Vaisamika Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாகி இருப்பாராக.
யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உமக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் மேல் வந்து இறங்குவதாக. So God willing, don't miss it. Go and see, compare Isaiah 14 and Ezekiel 28. அதை பார்த்து எப்படி அங்கே ஆரம்பித்தது, இப்பொழுது ஏன் அந்த ஏதேனுக்குள்ள வந்து பூந்தான், அவனை தொலைச்சு கட்டியிருக்கலாமே, ஏன் இந்த பாம்பு உருவத்தில் வந்த தேவன் விட்டவர். We will see tomorrow. God bless you. Those of you abroad, God bless you. Thank you for your prayers and your messages. See you tomorrow, God willing. Bye for now.